फ्रेंड्स वेलकम टू वयलनाडु चैनल वयलनाडु चैनल व्यूवर्स எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அரசமரமும் வேப்பமரமும் இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணனும் நமக்கு வந்து குழந்தை பேர் உண்டாகும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய்லாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட வயல்நாடு சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் வரும் வேண்டும் தம்பதியர் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நிறைய கோவிலுக்கு சென்று நீங்க பரிகாரங்களும் பூஜைகளை வந்து செஞ்சுட்டு வருவீங்க அப்படி குழந்தை பேருக்காக வேண்டவங்க பாத்தீங்கன்னா அரசமரமும் வேப்பமரமும் இருக்கிற கோவிலுக்கு வந்து நீங்க சென்று நீங்க வழிபடுறதுனால உங்களுக்கு எப்படி உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறது அதோட உண்மைகள்ன்றத பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அரசமரம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அரசமரத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க அரசமர தடி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று நம்ம வந்து வணங்கணும்னா நமக்கு குழந்தை பேர் உண்டாகும்ன்றது கூட நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் மரத்தடி பிள்ளையார் கோவில்ன்றது பார்த்தீங்கன்னா நிச்சயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து அரச மரத்தடி பிள்ளையார் கோவிலை வந்து நம்ம சுற்றி வந்தோம்னா நம்ம குழந்தை பேர் உண்டாகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பிள்ளையார் கோவிலையும் குறிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியும் குறிக்கும் அரச மரம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கக்கூடிய ஒரு விதமான ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரச மரத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ அதனால தான் வந்து அரச மரம் இருக்க பிள்ளையார் கோவிலை வந்து நம்ம சுற்றி வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷயம் என்னென்னா அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற கோவிலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சு ஒரே இடத்துல வளர்ந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்க கோவிலுக்கு நீங்கள் சென்று பூஜை பண்ணி நீங்கள் வந்து வணங்குறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கும்ன்றது உண்மையான விஷயம் ஸோ அப்படி என்ன இந்த வேப்ப மரத்துலேயும் அரச மரமும் இருக்குதுன்னா இந்த வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றாக சேர்ந்திருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான உயிரியல் மின்சக்தி இருக்கிறதா சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த இரண்டு மரமும் வந்து இருக்கிற இடத்துல நம்ம பெண்கள் குழந்தையில்லா பெண்கள் வந்து அந்த மரத்தடியை போயிட்டு வணங்கிட்டு சுற்றி வர்றதுனால பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு சரியாகிறது அது எப்படி சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து வேப்ப மரமும் அரச மரமும் இருக்க இடத்துல சுற்றி வர்றதுனால பெண்களோட உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா சில சுரப்பிகள் வந்து தூண்டப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் பெண்ணோட சூலக மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுரப்பி நீர் வந்து சமன்படுத்தப்படுகிறது இதனால் வந்து குழந்தையில்லா தம்பதியரோட கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகுது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களும் வந்து ஏற்படுகிறது ஸோ அதனால தான் பெண்கள் குழந்தையில்லா தம்பதியர் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கின்ற கோவிலுக்கு நீங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே போயிடுங்க 7 மணிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 108 முறைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கோவிலை வந்து கோவிலில் இருக்க அரச மரத்தையும் வேப்ப மரமும் இருக்க மரத்தை வந்து சுற்றி வரணும் இப்படி சுற்றி வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படி நீங்கள் போகிற சுற்றி வர நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் வந்து நீங்கள் வந்து கோவிலில் வந்து ஏற்றுவாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு சென்று இதே முறையில் வந்து நீங்கள் வந்து மரத்தை அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றி வந்து 108 முறை சுற்றி வந்துட்டு நீங்கள் வந்து விளக்கு திரி வந்து போட்டுட்டு வாங்க இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய குழந்தை பேருன்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நல்ல இயற்கை முறையில் வந்து உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கும் உங்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு குழந்தையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களோட கர்ப்பப்பையில் தங்கும் ஸோ குழந்தையில்லா தம்பதியர் நிச்சயம் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் இருக்க கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் இந்த முறையை வந்து செஞ்சுட்டு வாங்க இரண்டு மரங்களும் இருக்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியே சிவன் கோவிலில் கண்டிப்பாக இந்த இரண்டு மரங்களும் சேர்ந்தபடி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் தேடி பாருங்கள் நிச்சயம் இந்த இரண்டு மரமும் சேர்ந்து இருக்க கோவிலில் இந்த பரிகாரத்தை இந்த முறையை வந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய குழந்தை பேருன்றது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் நன்றி